श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केशनी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तं सदा यस्य वाग्वृत्ति पर्यंता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान कण स्वरूपम् विज्ञान विश्राण नबद्धदीर्घम् दया निधिं देहभृतं शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्देहे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। इप्पोळुदु नाम अजामिलोपाख्यानत्तुल यमदूताळुक्कुम् விஷ்ணுவனுடைய தூதர்களுக்கும் இடையே நடக்கும் உரையாடலை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அஜாமிலன் தன்னுடைய கடைசி காலத்துல நாராயணன்னு சொல்லி நான்கு எழுத்துக்களை உடைய இந்த நாராயண சப்தத்தை சொல்லி தன்னுடைய பத்தாவது குழந்தைய தூர விளையாடின்றிருக்கிற குழந்தைய கூப்பிடுறா. அந்த சமயத்துல அந்த நாராயணன்ற சப்தத்தை சொன்ன மாத்திரத்தினாலேயே விஷ்ணு தூதர்கள் வந்துட்டா. யமபட்டர்கள் அவ அஜாமிலனுடைய பிராணனை எடுத்துட்டு போறதுக்காக இருக்கிற ஒரு சன்னிவேசத்துல விஷ்ணு தூதர்கள் அவரை தடுக்கிறார். அப்போ விஷ்ணு தூதர்கள் கேட்கிற தர்மா தர்மங்கள்ல தர்மராஜாவுனுடைய தூதுவர்கள்னு நீங்க சொல்லிக்கிறீங்களே, தர்மம் எது அதர்மம் எது இதை பத்தி தெரியுமா உங்களுக்கு என்னன்றதெல்லாம், வேதத்துல செய்யக்கூடியதாக செய்ய வேண்டியதாக சொல்லப்பட்டிருப்பவை எல்லாம் தர்மம், செய்யக்கூடாதவை என்று சொல்லப்பட்டிருப்பதெல்லாம் அதர்மங்கள், இது அகிருத்தியகரணம் கிருத்தியாகரணம், செய்ய வேண்டியதை செய்யாமல் போனாலோ செய்யக்கூடாததை செஞ்சாலோ இதெல்லாம் தான் பாபங்கள் என்றெல்லாம் அந்த தர்மா தர்மத்தை பத்தி சொல்ற, வேதம் எப்பேற்பட்டதுன்றதெல்லாம் பத்தி சொன்னோம். அது எல்லாத்தையும் அவ என்ன சொல்றாளோ சொல்றத மொத்தத்தையும் விஷ்ணு பட்டாள் கேட்டு இருக்காளாம். இதுதான் தர்மம் என்பதற்கு அதுக்கு மேலையும் ஒரு வார்த்தை அவளே சொல்றா, எந்த ஒரு பாபத்தை பண்ணாலும் கூட அது எதுக்கு உண்டான பிராயஷ்சித்தங்களை பண்ணிண்டாக்க பாப்பத்துல இருந்து விடுவிச்சுள்ளா அந்த பாப்பங்கள்லாம் போயிடும்னு சொல்லி இதெல்லாம் சொல்லி சொல்லியிருக்கா. இது மொத்தத்தையும் கேட்டுட்டு விஷ்ணு பக்தாள் விஷ்ணு பெருமாளுடைய தூதுவர்கள் அவ சொல்றா, அஹோ கஷ்டம் தர்ம திருஷாம் அதர்ம ஸ்பிருஷதே சபாம் यत्रा दण्डेष्वपापेषु दण्डोऽजैर्ध्रियते वृथा प्रजानां पितरो ये च शास्तारः साधवः समाः यदि स्यात्तेषु वैषम्यम् कं यान्ति शरणं प्रजाः। प्रियानर्थं वन्दितेन्द्र इव यमभटाल् रेण्डु पेरुम् मुळिक्र என்ன அர்த்தம், நாம ஒண்ணும் தப்பா சொல்லலையே என்ன சொன்ன, தர்ம திருஷாம் அதர்மஹ ஸ்பிருஷதே சபாம், தர்ம திருஷாம் சபாம் அதர்மஹ ஸ்பிருஷதே, எத்த அதண்டேஷு அபாபேஷு தண்டோ எய்த்ரியதே விவர்தா. அப்ப தர்மத்தையே சொல்ற தர்மத்தையே பார்த்துட்டு இருக்கவான்னு சொல்ற ஒரு சபையில போய் அதர்மம் பூந்துடுத்தேன்னு, என்னப்பா அதர்மம், நாம ஒண்ணும் தப்பு பண்ணலையேன்னு அவ முழிக்கிறா. ஆமா ஒரு பெரிய தப்புதான் பண்ணிருக்கோ, அதண்டேஷு அபாப்பேஷு தண்டஹா எய்த்ரியதே, அதண்டேஷு தண்டிக்க தகுந்தவர்கள் அல்லாதவர்கள், அதாவது இவெல்லாம் தண்டிக்க கூடாதவாள், அந்த தண்டிக்க கூடாதவாளுக்கு போய் தண்டத்தை கொடுக்கறதுன்னா இல்ல ரெண்டு தப்பு இருக்கு. சாசனத்துல வரச்சே தப்பு பண்ணவாள தண்டிக்கணும்,
அந்த தப்பு பண்ணவாள தண்டிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தப்பு பண்ணாதவாள் இடத்துல எப்பவுமே அந்த தண்டம் அந்த இது இருக்க தண்டிக்கிறதுன்றது இருக்கவே இருக்க கூடாது நூத்துக்கு 500 மடங்கு தீர்மானம் பண்ணிட்டு இவன் நிச்சயம் தப்பு பண்ணிருக்கான்னு தீர்மானம் பண்ண பிற்பாடுதான் அவளுக்கு தண்டனை கொடுக்கலாமே தவிர நூத்துல ஏதோ ஒரு ஒரு பர்சன்ட் இந்த தண்டனை இவ ஒரு கால் தப்பு பண்ணாதையும் இருந்திருக்கலாமோன்னு ஒரு எண்ணம் இருந்ததுனாக்க அப்பேற்பட்டவாள தண்டிக்கவே கூடாதுன்னு தான் நீதி சாஸ்திரம் சொல்றது இப்ப நீங்க பண்றது இருக்க பெரிய தப்பு காரியம் பண்றங்கோ இவெல்லாம் தண்டிக்க தகுந்தவர்களே அல்ல இவன் தண்டிக்க தகுந்தவனே அல்ல அதாமிடம் இவனை போய் தண்டிக்கிறதுக்காக ஐக்கண்டு போறங்களே இதுதான் பிரஜானாம் பிதரஹ ஏத சாஸ்தாரஹ சாதவ சமாஹ யதி ஸ்யாத் தேஷு வைஷம்யம் கம்யாந்தி சரணம் பிரஜாஹ லோகத்துல நீதிமான்களாக இருக்கவா நீதிபதிகள்லாம் இருக்கால அவள்லாம் தான் ஜனங்களுக்கெல்லாம் தகப்பன்மார்கள் மாதிரி சாதவசமாக எல்லாருமே அவளிடத்துலதான் போய் அடைக்கலமாக ஆற ஏன்னு கேட்டா அந்த நீதிமான்கள் தான் சாதுக்களாக இருந்துருக்க சாதுக்கள் மாத்திரம் இல்ல எல்லாரிடத்திலையும் வைஷம்ய நைகிரண்யம் இல்லாமல் அதாவது இவெல்லாம் பிடிச்சவா இவ வேண்டியவா வேண்டாதவான்றதெல்லாம் இல்லாத எல்லாரிடத்திலையும் சமமாக இருந்து கொண்டு அவர்கள் இந்த நீதியை வழங்குகின்றனர் அப்படி இருக்கிற இடத்துல போய் ஒரு வைஷம்யம் வந்துட்டுனாக்க ஒரு சமமா பாவிக்காமல் ஒரு இடத்துல ஒரு எண்ணம் வந்ததுனாக்க ஒரு சார்பாக பேசுறதுன்றது வந்துட்டுனாக்க இந்த ஜனங்கள்லாம் எங்க போவா எத்யதாஹரதி ஸ்ரேயான் நிதரஸ்தத்திதே சத்ததீஹதே சயத் பிரமாணம் குருதே லோக ததனுவர்த்ததே இதுதான் எல்லா இடத்துலயும் சொல்ற ஒரு ஸ்லோகம் பிரமாணமாக சொல்றது ஆஃப் கோட்டட் வர்ஸ் இது எத்யத் ஆச்சரதி ஸ்ரேயான் உலகத்துல பெரியவர்கள்னு யார் பேர் வச்சிருக்காளோ அவள்லாம் என்னென்ன செயல்களை செய்யறாளோ சத்ததேதரே ஜனாகன்னு சொல்ற அது இதர சத்ததீகத்தை மீதி பேர்லாம் அததான் பின்பற்றுபவார்கள் அப்படி சயத் பிரமாணம் குருதே லோக ததனுவர்த்ததேன்னு எதனா கேட்டா ஏனப்பா இது நீ இந்த மாதிரி இந்த காரியத்தை பண்றையே இது எந்த சாஸ்திரத்துல சொல்லிருக்கு எங்க சொல்லிருக்கு நீ இந்த மாதிரி காரியத்தை பண்றையேன்னு கேட்டா அதுக்கு சமாதானம் சொல்றது என்னன்னு கேட்டா சயத் பிரமாணம் குருதேன்னு இது மாதிரி எனக்கு சாஸ்திரம் எல்லாம் தெரியாது வேதம் தெரியாது சாஸ்திரம் தெரியாது அவர் பெரிய மகான் அவர் அனுஷ்டானம் பண்ண அதனால நானும் அதே காரியத்தை நான் பண்ற அவருடைய அனுஷ்டானத்தை நான் பின்பற்றுகிறேன்னு சொல்ற அந்த மாதிரி நீங்கள்லாம் பெரிய யம தர்மராஜான்னு தர்மராஜான்னு பேரு அப்படி இருக்கச்சே நீங்களே ஒரு தப்பு காரியம் பண்ணாக்க மீதி ஜனங்கள்லாம் என்ன பண்ணும்னு கேக்குற எஸ்யாங்கே சிராதாய லோகஹா சோபிதி நிர்வருத்தான்னு இந்த தலையில மடியில தலைய வச்சுண்டு எல்லாம் நிர்வர்த்த ஒன்னும் விசாரம் இல்லாத தூங்குற என்ன யமன் வந்து எப்பவும் பிராமணிக்க நேர் வழியில தான் போவானே தவிர விபரீத வழியில போக மாட்டான் என்பதாக ஸ்வயம் தர்மம தர்மா நகிவேத யதா பசு ஒரு பசு மாதிரிதான் தர்மமோ அதர்மமோ அத பத்தி ஒன்னும் தெரியாது தெரியாதையே இவாளும் இருந்துருக்கா எனக்கு அதை பத்தி விசாரம் இல்ல தர்மா தர்மத்தை தீர்மானம் பண்ண போறவ மகான்கள் இருந்திருக்கா ஆகையால எனக்கு அதை பத்தி விசாரம் இல்ல சொல்ல அப்படி இருக்கச்சே நம்மளையே நம்பி வந்திருக்கிறவா நம்மளையே நம்பி இருக்கிறவாளுக்கு நாம அதர்மத்தை பண்ணலாமா அயம் ஹி கிருத நிர்வேசா ஜன்ம கோட்டி அம்பதாம் அப்பி யத் வியாஜகார விவசோ நாம சுஸ்தேயனம் ஹரேஹி ஐயோ இப்ப இவன் சரி அதெல்லாம் வாஸ்தவம் இப்ப நான் என்ன பெரிய சார் தப்பு பண்ணிட்டேன் என்ன கேக்குறான் வாஸ்தவம் இவன் ஒரே ஒரு காரியம் பண்ணிருக்கான்
இவன் எவ்வளவு பாப்பு நிறைய தப்பு காரியம் எல்லாம் பண்ணிருந்தா கூட தண்டிக்க தகுந்தவனாக இருந்தாலும் கூட கடைசி காலத்துல பெருமாளுடைய திருநாமத்தை சொல்லி சொல்லியிருக்காங்க ஹரேஹே ஸ்வஸ்தேனம் ஹரேஹேன்னு எத் வியாஜகார விவசகன் இல்ல அதுக்கு மேல ஒரு கேள்வி கேட்கிற இல்ல பெருமாள் திருநாமம் அது பரம பவித்ரம் எல்லா பாப்பங்களையும் போக்கடிக்கும் என்றெல்லாம் நினைச்சுண்டு இவன் அந்த வார்த்தையை சொல்லலையே அந்த நாராயணான்னு சொன்னதும் கூட அவனுடைய பையனம்தான மனசுல நினைச்சுண்டு அவன் சொல்லியிருக்கான் அவனுக்கு போய் எப்படி இந்த பாப்பங்கள்லாம் போகும் என்ன கேட்டா கூட விவசோ நாம சுஸ்தேனம் ஹரேஹேன்னார் அது தெரிஞ்சு சொல்லணும்னு கூட அவசியம் இல்ல தன்னை அறியாமலே சொல்லியிருந்தாலும் கூட அந்த ஹரிநாம சங்கீர்த்தனம் இருந்திருக்க அது எல்லா மங்களத்தையும் உண்டு பண்ணும் ஏதைனைவ ஹ்யகோனோஸ்ய கிருதம் ஸ்யாத் அபிநிஷ்கிருதம் யதா நாராயணாத்யேதத் ஜகாத சதுரக்ஷரம் எப்ப நாராயணான்னு அந்த நாலு எழுத்துக்களை இவன் சொல்லிட்டானோ அவனுடைய பாப்பங்கள் மொத்தம் போயிடுத்து இவன் தண்டிக்க தகுந்தவனே இல்ல இவனை போய் தண்டிக்கிறதுக்கு தகுந்தவனாக சொல்லிட்டு இப்படி சொல்லிருக்கீங்களே இது எப்படி நீங்க தப்பு காரியம் பண்றீங்களே உங்களை நம்பிதான ஜனங்கள்லாம் இருக்காருன்னு ஒரு வார்த்தை சொல்லி சொல்றானா இந்த இடத்துல ஒரு விஷயம் நான்ய பந்த அயனாய வித்யதே வேதம் சொல்றது பெருமாளை அடையணும்னாக்க ரெண்டே ரெண்டு வழி இருக்கு பக்தி யோகம் பண்ணணும் அல்லது பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணணும் இந்த ரெண்டு தான் பெருமாளை அடைவதற்கு வழியாக சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா கர்மாக்கள்ல இருந்தும் விடுபடுவதற்கும் இந்த ரெண்டு வழிகள் தான் சொல்லப்பட்டிருக்கின்றன அப்படி இருக்கும் பொழுது பகவன் நாமோச்சாரணம் எவ்வாறு இந்த பாபங்களை போக்கடிக்கும் என்று ஒரு கேள்வி வருது அதுக்கு சொல்ற ஏதேனை வேன்னு சொல்றதுனால இந்த அந்திம காலத்துல மீதி விஷயத்துக்கும் பகவன் நாம உச்சாரணம் பண்றதுக்கும் வித்தியாசம் இருந்துருக்கு பகவன் நாமாவை உச்சாரணம் பண்ணமானாக்க நம்மளுடைய பாப்பெல்லாம் போயிடுறது போனதோட மாத்திரமில்லாமல் மறுபடியும் நல்லதுலயே புத்தி போய் இதுக்கப்புறமா நாம பக்தியோ பிரபத்தியோ என்ன ஒரு மார்க்கம் அவரவர்களால செய்யக்கூடியதாக இருக்கோ அந்த வழியில ஈடுபட்டு மோட்சத்தை அடைவார்கள் என்பதாக இதற்கு தாத்பரியம் அஜாமிலோபாக்கியானத்திலையும் இதேதான் சொல்ல போற மேல தேனசுராபோ மித்ரதுகே பிரம்மா குரு தல்பகா ஸ்ரீராஜ பிதிருஹம்சாரஹா ஏச்ச பாதகினோ ஹரே பாதகினோ பரே இதுல பிராயச்சித்தங்கள்லாம் யாஜ்ஞவல்க்ய ஸ்மிருதி மனுஸ்மிருதி போன்ற மகர்ஷிகள்லாம் பண்ணின தர்மசாஸ்திர கிரந்தங்கள்ல இந்தந்த பாபங்களுக்கு இதெல்லாம் பிராயச்சித்தம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த அதுக்கெல்லாம் பிரதிபதோக்த பிராயச்சித்தம்னு பேரு அந்த பிரதிபதோக்த பிராயச்சித்தம்ன்றது என்ன பண்ணும்னாக்க எந்த தப்பு சொர்ணஸ்தேயம் சுராபானம் எல்லாம் சொல்றது இல்லையோ சொர்ணத்தை திருடினாக்கா அதுக்கு என்ன பிராயச்சித்தம்னு அதை சொல்லியிருக்கோ அந்த பிராயச்சித்தம் பண்ணமானாக்கா அந்த திருடி சொர்ணத்தை திருடினத்துக்கு உண்டான பாபம் தான் போகுமே தவிர எல்லா பாபமும் போகாது அதே மாதிரி சுராபானம் பண்ணத்துக்கு என்ன பிராயச்சித்தம் சொல்லியிருக்கோ அந்த பிராயச்சித்தத்தை பண்ணா சுராபானம் பண்ணத்துக்கு உண்டான பிராயச்சித்தம் அந்த பாப்பம் தான் போகுமே தவிர சுவர்ணத்தை தங்கத்தை திருடினத்தினால வந்த பாப்பம் போகாது இதுதான் பிரதிபதோக்த பிராயச்சித்தம்னு பேரு ஆனா இதெல்லாம் ஒரு சில பாப்பங்களை தான் போக்கடிக்கும் இந்த பாப்பம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பெருமாளுடைய திருநாமத்தை சொல்றதுன்றது இருக்க எல்லா விதமான பாப்பங்களையும் போக்கடிக்கும்னு சொல்ற இதுல பாப்பங்கள்ல வரைச்சே பல விதங்கள் சொல்லப்படுகின்றன மகாபாதகம் உபபாதகம் சங்கீர்ணம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது இப்படி பகுவிதமாக பலவிதமாக சொல்லப்பட்ட பாப்பங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பிராயச்சித்தம் ஒரே பிராயச்சித்தம் ஒரு மருந்தே சாட்ட எல்லா வியாதியும் குணமாகற மாதிரி
இது எதுன்னு கேட்டோம்னா பெருமாளுடைய திருநாமத்தை சொல்றது. அததான் இங்க சொல்ற நனிஷ்கிருதைஹ ருதிதைஹ ப்ரஹ்மவாதிபிஹ ததா விசுத்தியத்ய கவான் வ்ரதாதிபிஹ யதா ஹரேர் நாமபதைஹ உதாஹ்ருதைஹ ததுத்தம ஸ்லோக குணானுலம்பகம். எந்த ஒரு பிராயசித்தத்தினாலையும் நம்மளுடைய பாபங்கள்லாம் இவ்வாறு போகாது. எவ்வாறு ஹரேர் நாம எம்பெருமானுடைய திருநாமத்தை சொன்ன மாத்திரத்தினாலேயே யதா ஹரேர் நாம பதைருதாஹிருதை ததுத்தம ஸ்லோக குணானுலம்பகம். எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்றது, எம்பெருமானுடைய குணங்களை சொல்றது, அந்த பகவத் சரித்திரங்களை கேட்கறது, இப்படி பண்றது இருக்க, இந்த பகவன் நாமோச்சாரணம் இருக்க, அதால பாபங்களை போக்கடிக்கிற மாதிரி வேற எத்தாலையும் பாபங்களை போக்கடிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு தீர்மானமா சொல்லிட்டார் இந்த இடத்துல. ஆகையால அசைனம் மாமபனயத கிருதாசேஷா கனிஷ்கிருதம் யதசோ பகவன் நாமம் ரியமாணஹ சமக்ரஹீதி. ஆகையால நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன்ப்பா, அந்த யமபட்டாளை பார்த்து விஷ்ணு தூதர்கள்லாம் சொல்றா, ஏனம் மா அபனயத, இவனை இழுத்துண்டு போகாத, ஏன்னா கிருதாசேஷாக நிஷ்கிருதம், நான் நீ சொன்னது எல்லாம் நான் ஒத்துக்கிறேன். இவன் வந்து அப்பா அம்மாவை தவிக்க விட்டுட்டு போயிட்டான், தன்னுடைய மனைவியை தவிக்க விட்டுட்டு போயிட்டான், இப்படி அவன் ஸ்திரீலோலனாக இருந்தான், எந்தெந்த தப்புக்காரியம்னு லோகத்துல சொல்லப்பட்டவை எவை உண்டோ அத்தனையும் பண்ணினவனாக இருந்திருக்கான். இவ்வளவு தப்பு காரியம் பண்ணினவனாக இருந்தாலும் கூட ஏனும் எல்லா தப்புக்கும் சேர்ந்து ஒரு பிராயசித்தம் பண்ணிட்டான் இவன். என்ன நாராயணான்ற சப்தத்தை கடைசியில சொல்லிட்டான, எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லதுனால எல்லாத்துக்கும் நிஷ்கிருதி பண்ணியாச்சு, பாபம் மொத்தத்துக்கும் பிராயசித்தம் பண்ணியாச்சு. பிராயசித்தம் பண்ணியாச்சுன்னா சுத்தி வந்துடுறது, இவனுக்கு சுத்தி வந்துடுத்த என்ன கேக்குற. சாங்கேத்தியம் பாரிஹாஸ்யம் வா ஸ்தோபம் ஹேளனமேவா வைகுண்ட நாம கிரகணம் அசேஷாகாரம் விதுஹும் பதிதஸ்கலிதோ பக்னஹ சந்தஷ்டஸ்தப்த ஆஹதஹம் ஹரிரித்யவசேனாஹ புமான் அர்ஹதி யாதனாம். சாங்கேத்தியம் பாரிஹாஸ்யம் வா ஸ்தோபம் ஹேளனமேவா. இதுல எம்பெருமானுடைய திருநாமத்தை ஒரு சங்கேதத்துக்காக சொல்றதாக இருந்தாலும், பரிகாசத்துக்காக இங்க சொல்லச்சு சில பேர் பார்ப்பா, என்ன நாராயணா சௌக்கியமா அப்படின்னு கேட்பா. இந்த நாராயணா சௌக்கியமான்னு கேட்கறதுக்கு என்ன அர்த்தம்னா, அவன் பட்டப்பட்டையா திரமணிட்டு வைஷ்ணவ லட்சணத்தோட இருக்கான்னு சொல்றதுனால இந்த பரிகாசத்துக்காக சொல்ற வார்த்தை இது. சாங்கேத்தியம் பாரிகாசியம் வாம் சோபம் ஹேளனமேவா. இந்த பரிகாசத்துக்காக சொல்றது, ஹேளனத்துக்கும் பரிகாசத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருந்துருக்கு. இந்த ஹேளனம்ன்றது எல்லார் நடுவுலையும் சொல்றது, இங்க வரைச்சே பரிகாசம்ன்றது சொல்லச்சே ஒரு அந்த வார்த்தைய ஒரு மனசுக்குள்ள வேற ஒரு எண்ணத்தோட வெளியில பிரயோகம் பண்ணச்சே அது இதுவா தெரியாத சொல்றது இருக்கு, அது பரிகாசம். இது ஹேளனம்ன்றது எல்லார் நடுவுலையுமே அவஜ்ஞை பண்ணிட்டு சொல்றது. எப்படி எப்படியானா ஒரு பிரகாரத்துல இந்த ராம பெருமாளுடைய திருநாமத்தை ஒருத்தன் கணக்கு சொல்லிட்டான்னாக்க, வைகுண்ட நாம கிரகணம் அசேஷாகரம், அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லிட்டோம்னா அசேஷாகரம்னர் எல்லா பாப்பங்களையும் போக்கடிச்சிடும், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை அப்படின்னார். அப்போ ஸ்தோபம், ஸ்தோபம்னா ஸ்தோபே ஸ்மரணம், அதாவது கோபத்தை உண்டு பண்ணுவதற்காக சொல்ற வார்த்தை இருந்துருக்க அதுக்கு ஸ்தோபம்னு பேர். சில பேருக்கு அதுக்காகவே சொல்றது இல்ல. இங்க பெருமாளுடைய ஒரு நாமம் இருக்க, பேர் இருக்க,
எப்படியோ ஒரு பிரகாரமா நம்ம மனசுல வந்ததுன்னாக்க அப்படின்னா ஹரிஹி சேன் மதோர்வதான் மதுசூதனா இத்தியோபன்னம் தத்தோபி கேளனே நாமசுவாமி ஹரணம் ஹரே ரண்யம் நாராயணாதி நாம்னான்னு சொல்லு. பெருமாள் தவிர வேற யாரையான ஒருத்தர நாராயண சப்தத்தினால சொன்னாலும் கூட நிந்திக்கிறதுக்காக சொன்னான்னா கூட அப்ப கூட அவனுக்கு பாபம் போயிடும்னு சொல்லி சொல்றாருன்னா இதுல என்னன்னா சுவாமி ரகசத்ரைசாரத்துல சாதிச்சிருக்க இந்த சாங்கேத்தியம் பாரிஹாசியம் தான் சொல்லியிருக்கோம் இல்லையோ சோகம் ஹேளனமேவான்னு சொல்லியிருக்கிறது எல்லாம் யார் விஷயத்துல இப்படி பெருமாளுடைய திருநாமத்தை சொல்லி சொன்னா பெருமாளிடத்துல பக்தி இல்லாட்டா கூட பெருமாளிடத்துல துவேஷம் இல்லாமல் இருக்கிறவர்கள் இந்த மாதிரி ஒரு எம்பெருமானுடைய திருநாமத்தை சொன்னாள்னாக்க அதனாலேயே அவளுக்கு போகும் அவளுடைய பாபம் எல்லாம் போகும்னு அர்த்தம். க்ஷேத்திரவாசத்துல இருந்தவனாக்க நமக்கு கிரமேண முக்தி கிடைக்கும்னா யாருக்கு? பெருமாளிடத்துல பக்தியோடு இருக்கிறவாளுக்கு அல்லது பெருமாளிடத்துல துவேஷம் இல்லாத இருக்கிறவாளுக்கு க்ஷேத்திரவாசத்துல பண்ணமானாக்க அப்ப முக்தி கிடைக்கும். பெருமாளை நிந்திக்கிறதுக்காகவே அந்த க்ஷேத்திரத்துல வாசம் பண்ணான்னாக்க அவனுக்கு முக்தி கிடைக்கவே கிடைக்காது. இதுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்லை. இத சுவாமி ரகசிய திரைதாரத்துல ஸ்பஷ்டமா சொல்லியிருக்க. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை இதே ஸ்லோகத்தையே எடுத்துட்டு பதிதஹா ஸ்கலிதோ பக்னஹா சந்தஷ்ட தப்த ஆகதஹா. சரி, ஏதோ ஒண்ணு ஒரு இதுல இருந்து நழுவி நேர் வழியில போனவன் நழுவி போயிட்டானாலோ இல்ல பதித்தனாயிட்டானாலோ எப்படியா இருந்தாலும் இது மொத்தம் என்னன்ன இந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொன்ன மாத்திரத்தினாலேயே எல்லாத்துக்கும் பிராயச்சித்தம் ஆகிறதுன்னு சொல்ற. இது மொத்தம் மனசு உகந்து சொல்லணும், பெருமாளிடத்துல துவேஷம் இல்லாத சொல்லி சொல்லணும். குருணாஞ்ச லகுணாஞ்ச குருணிச்ச லகுணிச்ச பிராயச்சித்தானி பாபானி பாபானாம் ஞாத்வோக்தானி மனிஷிபிஹ. தர்மசாஸ்திரத்துல பெரிய தப்பு பண்ணா அதுக்கு பெரிய பிராயச்சித்தம், சின்ன தப்பு பண்ணா அதுக்கு சின்னதா பிராயச்சித்தம், இப்படி எல்லாம் சொல்லிருக்கு. அந்த மாதிரி இருக்கச்சே பெரிய பெரிய தப்பு பண்ணாலும் கூட குருணாஞ்ச லகுணாஞ்சன்னு இது பெரிய பிராயச்சித்தம் சின்ன பிராயச்சித்தம் எல்லாமே இதுதான் நம்ம பகவன் நாமாவும் சொல்றதுதான் சொல்றியே, இது எப்படி ஏற்றுக்க முடியும்னா இது மகர்ஷிகள் எல்லாம் சேர்ந்து தீர்மானம் பண்ண ஒரு விஷயம்ப்பா. சாஸ்திரியமான விஷயத்துல யாரும் கேள்வியே கேட்க முடியாது சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற விஷயத்த. ஆகையால நானும் இதை சொல்லி சொல்றேன். இப்போ இதுதான் இவன் வந்து பெருமாள் நாமாவை சொல்லியாச்சு, இவனுக்கு எல்லா பாபங்களும் போயிடுத்து, இவன் தண்டிக்க தகுந்தவன் அல்ல என்ன சொல்லிட்ட. தைஸ்தான்யகாணி பூயந்தே தபோதானம் விரதாதிபிஹி நாதர்மஞ்சும் தத்ருதயம் ததபி சாங்கிரி சேவையா. பெருமாளுடைய திருவடிக்கு கைங்கரியம் பண்றதுனால என்னென்ன பாபங்கள்லாம் போகுமோ அந்த பாபங்கள்லாம் பெரிய தபஸ் பண்ணாலும் போகாது, பெரிய தானம் பண்ணாலும் போகாது, எது பண்ணாலும் போகாதுன்னு அர்த்தம். அந்த தப்போ தானங்கள்லாம் காட்டிலும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதும் பகவன் நாம உச்சாரணம் பண்றதும் தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது என்பது அஜானாதமாஜானே உத்தம ஸ்லோக ஸ்லோக நாமயதி சங்கீர்த்தன முகம் புன்சா தகத்தேதோ யதானலா அஜானாதமா ஜானாதே. தெரியாமலேயோ தெரிஞ்சோ எப்படியோ ஒரு பிரகாரம் அஜானாத் அசமா ஜானாத்துன்னு இப்படி ஏதோ ஒரு பிரகாரத்துல உத்தம ஸ்லோக நாமயதே. உத்தம ஸ்லோகம் பெருமாள் பெருமாளுடைய திருநாமத்தை யார் சொல்றானோ யத் சங்கீர்த்தனம் அது சொல்றது ஒன்னே போறோம் அகம் பும்சா தகதி. இந்த பெருமாளுடைய திருநாமத்தை சொல்லிட்டோம்னாக்க பும்சா அகம் தகதி நாம யார் அந்த சொல்றாளோ சொல்றவாளுடைய பாப்பம் எல்லாத்தையும் அது கொளுத்தி விடுறதும். நெருப்பு எப்படி எல்லாம் இந்த எரிபொருளை கொண்டு கட்டையெல்லாம் எப்படி கொளுத்தி விடுறதோ அந்த மாதிரி மொத்தத்தையும் இது கொளுத்தி விடுறதுன்னு சொல்ற. யதாகதம் வீரியதமம் உபயுக்தம் எதிர்த்தயா
அஜானதோப்யாத்மகுணம் குரியான் மந்த்ரோப்யுதாஹ்ருதஹ. எல்லா சாஸ்திரத்துல சொல்லிருக்கு, அங்கீகாரம் பண்ணிக்கிறோம். ஆனா ஒரு லௌகிகமான ஒரு திருஷ்டாந்தமும் சொல்லலைன்னாக்க நம்ம மனசுல ஒரு பிடிப்பு குறைவா இருக்கு. சரி, ஏதோ சொல்றத நம்ம ஒத்துண்டு போறோம்னு சொல்லி சொல்றோம். இதுக்கு ஒரு லௌகிகமான ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்றேன். குழந்தைக்கு உடம்பு சரியில்லாத இருந்துருக்கு, மருந்து கொடுக்குறோம். நம்ம எந்த குழந்தை மருந்து கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னா உடனே கொண்டா கொடுக்கூடு, நான் கரப்பு கசப்பு மருந்தாலும் இருந்தாலும் இனிப்பு மருந்தா இருந்தாலும் நான் சாப்பிடுறேன்னு சொல்றதானா? இல்ல, அது வாயில அத படுக்க வச்சு கஷாயத்தை போட்டிட்டோமானாக்க போட்டிட்ட உத்தர கணத்திலேயே என்ன ஆயிடுறது, அது வந்த உடனே அந்த பசங்க அந்த மருந்துனால மருந்து சாட்டாயி போச்சு. அது சாப்பிடணும்னு சாப்பிடல, அது ஒரு நிர்பந்தப்படுத்தி சாப்பிட்டாலும் கூட அதனுடைய வியாதிக்கு ஒரு நிவர்த்தி ஏற்படுறது, வியாதி போயிடுறது இல்லையோ. அஜ்ஞானாத் அதவா ஜ்ஞானாதே, தெரிஞ்சோ தெரியாமலேயோ எப்படி ஒரு மருந்த கணக்கு சாட்டமானாக்க, யதாகதம் வீரியதமம் உபயுக்தம் எதிர்த்தயா, சாப்பிடணும்னு சாப்பிடல, அந்த மருந்த கணக்கு நாம சாட்டமானாக்க அதனால வரக்கூடிய பிரயோஜனம் கண்டிப்பா நமக்கு வரதான் வருது. அதே மாதிரி பகவன் நாமாவை சொல்லணும்னு சொல்லாத, பகவன் நாமாவை சொல்லணும்னு சொல்லாட்டா கூட அந்த பகவன் நாமாவை உச்சரணம் பண்ணிட்டோமானாக்க பகவன் நாமாவனால வரக்கூடிய சொன்னனத்தினால வரக்கூடிய பிரயோஜனம் இருக்க அது சம்பூர்ணமா நமக்கு வரதான் வருது. பதிம்பஹ பிருச்சத பட்டாஹ தர்மேஸ்மின் யதி சம்சயஹ சவேத பரமம் குஹ்யம் தர்மஸ்ய பகவான் யமஹ. இவ்வளவு தூரம் விஸ்தாரமா சொல்லிட்டு உங்களுக்கு இன்னும் கணக்கு ஒரு சந்தேகம் கணக்கு இருந்ததுன்னாக்க, உங்களுக்கெல்லாம் ராஜாவா இருக்கிற யம தர்ம ராஜாவா, அவரிடத்துல போய் கேளுங்கோ, அவர் சொல்லிடுவே, அவருக்கு இதனுடைய ஸ்வரூபம் தெரியும், தர்மத்தை பத்தி தெரியும். சவேத பரமங்குஹ்யம் தர்மஸ்ய பகவான் யமஹ. தர்மஸ்ய குஹ்யம், தர்மத்தினுடைய குஹ்யமானது பகவான் யமஹ. வேத யமனுக்கு தெரியும் அவருக்குன்னு சொல்லி சொல்ற, யமனை பத்தி பகவான்ற ஒரு வார்த்தைய சொல்லி சொல்ற. பகவத் சப்தம்ன்றது சாட்சாத் சிவன் நாராயணனுக்கு தானே சொல்றது. ஞான பலைஸ்வரிய வீரியசக்தி தேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆறு குணங்களும் எந்த இடத்துல இருந்துருக்கோ அந்த இடத்துல தானே அவனுக்கு தானே பகவான்ற சப்தமே சொல்ல முடியும். இப்ப இந்த இடத்துல இவருக்கு பகவத் சப்தத்தை பிரயோகம் பண்ணிருக்கே என்று கேட்ட, அதுக்கு சொல்ற பகவத் சப்தத்துக்கு எங்க புரியன்னு, உற்பத்திம் பிரளயம் செய்வ பூதானாம் அகதிம் கதிம் வேத்தி வித்யாம் அவித்யாஞ்ச சவாச்சோ பகவான் யதி. உற்பத்தி எங்கேந்து எல்லா வஸ்துக்களும் உண்டாருது, எதுல லயத்தை அடையிறது, எல்லாத்துக்கும் இந்த பூதங்களுக்கெல்லாம் பிராணிகளுக்கெல்லாம் யார் கதி ரட்சகனாக இருந்துருக்கா, எது நல்லது எது கெட்டது, எது வித்யே எது அவித்யன்றதெல்லாம் யார் தெரிஞ்சுக்கிறானோ, யார் தத்துவதா உண்மையாக தெரிஞ்சுக்கிறானோ அவன் பகவான் என்று சொல்லப்படுகிறான்னு இந்த பகவத் சப்தத்துக்கு விஷ்ணு புராணத்துல இன்னொரு விதமான அர்த்தம் சொல்லிருக்கு. அந்த ரீதியில பார்த்தோம்னாக்க யம தர்ம ராஜாவுக்கு பகவானுடைய ஸ்வரூபம் நல்லா தெரியும், ஆகையால அவரை பகவான் சொல்லி சொல்லியிருக்கா இந்த இடத்துல. சவேத பரமங்குஹ்யம் தர்மஸ் பகவான் யமஹா, ஆகையால நீ போய் கேளுங்கன்னார். சேவம் சுவி நிர்ணய தர்மம் பாகவதம் நிருபம் சம்யாம்ய பாசான் நிர்மிருச்ச விப்ரம் மிருத்யோஹோ அமுஹூமுச்சன்னு. மிருத்யோஹோ பாசாத்து அமுஹூமுச்சன்னு, இவாள்லாம் வந்து யமா பட்டாள்லாம் பாச கயரை கொண்டு வந்து கோட்டுக்கு போட்டாச்சு, அப்படி இருந்தா கூட அதுல இருந்து விடுவித்தார்கள், இப்படி தர்மத்தை உபதேசம் பண்ணின்னு சொல்லி அவளும் இதை கேட்டத உடனே, சரி ஓஹோ இப்படி ஒரு தர்மம் இருக்கோக்கலாம், இவா சொல்றது பொய்யிருக்காதுன்னு தீர்மானம் பண்ணிண்டு யமனுடைய ஸ்தானத்துக்கு அங்கேயே போயிட்டார். திஜ பாசாத் நிர்முக்தா கதபி பிரகிருதிங்கதா
ववन्दे शिरसा विष्णोः किङ्करं दर्शनोत्सवः द्विजः पाशाद् द्विनिर्मुक्तः. ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க, பிளாஷ்பேக்ல ஒரு பக்கத்துல யமபட்டாள் வந்து நம்மளை இழுத்தும் போறதுக்காக வந்திருக்கா, இன்னொரு பக்கத்துல விஷ்ணு தூதுவர்கள்லாம் வந்து அந்த யமபட்டல்ல இருந்து நம்ம அவனிடத்துல இருந்து நம்மளை விடுவிக்கிறா. இது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கோம். நம்ம இவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து விடுவிச்சதை பார்த்துன்றத அஜாமிடனும் பார்த்துட்டு இருக்கான். அஜாமிடனுக்கும் தெரியும், தான் வந்து பெருமாள் நாமாவ நாராயண சப்தத்தை பகவான் நினைச்சுண்டு சொல்லல, ஆனாலும் கூட அந்த பகவான் நாமாவ சொன்னது எதனால எதுக்காகன்னு கேட்டா, கேவலம் அந்த தன்னுடைய குழந்தை பேர், பத்தாவது குழந்தையினுடைய பேரு, அந்த குழந்தையிடத்துல இருக்கிற வாத்சல்யத்தினால சொன்ன வார்த்தை தான். அப்படி இருந்தாலும் கூட இதனாலேயே நம்மளுடைய பாப்பெல்லாம் போயிடுத்து, இதுக்காக பெருமாளுடைய தூதுவர்களே வந்து நம்மள யமனிடத்துல இருந்து விடுவிச்சிருக்காள்னாக்க, இது எவ்வளவு பெரிய விஷயம்ன்றத அதை நினைச்சு பாத்துக்கிறானா. தம்பி வக்ஷம் அபிப்ரேத்ய மகாபுருஷ கிங்கராக சஹசா பசியதஸ்தஸ்யம் தத்ராந்தர்த திரே நகா. இத பத்தி எல்லாம் சொல்லணும், அவளோட பேசணும்னு நினைக்கிறானா அஜாமிடன். நினைக்கச்சேயே அந்தர்தானம் ஆயிட்டா, அவன் மறைஞ்சு போயிட்டாளா. அசாஜாமிள ஆகன்யதூதானாம் யமகிருஷ்ணயோஹ தர்மம் பாகவதம் சுத்தம் த்ரைவித்யங்க குடாஸ்ரயம். இந்த அஜாமிளன், இந்த தூதுவர்கள், யமனுடைய தூதுவர்களுக்கும் கிருஷ்ணனுடைய தூதுவர்களுக்கும் இடையே நடந்த உரையாடலை கேட்டு, எது தர்மம், அந்த சுத்தமான பாகவத தர்ம பாகவத தர்மத்தை அறிஞ்சண்டு அவன் வந்து ரொம்ப ரொம்ப மனத்துக்கு, இத்தனை நாள் நாம தவறாக நடந்துட்டோமேன்னு ஒரு கேதத்தோட அனுதாபத்தினால, அனுதாபோ மகானாசீதே ஸ்மரதோ சுபம், இத்தனை நாள் தான் தவறாக நடந்ததுக்கு அனுதாபம் ஏற்பட்டுதான். அஹோமே பரமங்கஷ்டம் அபூத விதிதாத்மனா ஏன விப்ளாவிதம் பிரம்மா விரஷல்யாம் ஜாயதாத்மனா. ஒரு வேசியின் இடத்துல மனச பறி கொடுத்துட்டு நாம இவ்வளவு நாள் காலத்தை வீணாக்கிட்டமே, நம்மளுடைய ஒரு நிலையே மாறி போயிடுச்சு என்று இதுக்காக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தானா, மனசுல கஷ்டப்பட்டிருந்தானா. அப்பதான் திங்மாம் விகரஹிதம் சத்தீஹி. இந்த இடத்துல ஒரு தர்ம சூட்சம் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் சொல்லுவான், அஜாமிலோபாக்கியானம் பகவன் நாமோச்சாரணம் பண்ண மாத்திரத்தினால அஜாமிடனுக்கு மோட்சம் வந்துடுதுன்னு சொல்லுவா. பகவன் நாம உச்சாரணத்தை அவசேன தம் பையனை கூப்பிடுற வியாஜத்துல சொல்லியிருந்த மாத்திரத்தினால ஒன்னும் மோட்சம் வரல. பகவன் நாம உச்சாரணம்ன்றது மோட்சத்துக்கு படிப்படியாக காரணமாச்சுன்னு அர்த்தம் அதுக்கு. அதுக்கப்புறமா தான் இந்த பகவன் நாம உச்சாரணம், அது வந்து வழி இல்லைன்னு சொல்லல, அது அது வந்து நேர் வழி இல்லை, அது மோட்சத்துக்கு பரம்பரையா சாதனமாக இருக்கு. இன்னும் பக்தி பிரபத்தி இது ரெண்டும் தான் நேர் உபாயம் என்பதுதான் சொல்ற. இதுக்கு விருத்தாவநாதோ பிதரோ நான்ய பந்தோ தபஸ்வினோ அஹோ மயாதுனா தியக்தா அகிருதஜ்ஞேன நீச்சவதே. ஒண்ணுமே தெரியாத ஒரு நீச்சன் மாதிரி என்னுடைய தகப்பன் தாய் தந்தைகளை வயசான காலத்துல நாச அநாதைகளாக நான் விட்டுட்டேன, எவ்வளவு பெரிய தப்பு அது என்று சொல்ற. சோகம் வியக்தம் பதிஷ்யாமி நரகே பிரஜதாருணே. இது ஒண்ணுத்துக்கே நான் எவ்வளவு பெரிய 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 நரகத்துல தான் நான் விழலாம். ஆகையால இந்த மாதிரி நிறைய தப்பெல்லாம் நான் பண்ணிட்டேன் இந்த காலத்துல, இது நினைச்சு பார்த்தாலே எனக்கு வேதனையா இருக்குன்னு அஜாமிடன் சொல்றான். கிமிதம் ஸ்வப்னாஹோ ஸ்ருதி. இப்ப இந்த உரையாடல் நாம கேட்டமே, இது சொப்னமா நிஜமான்னு தெரியலையே. சாட்சா திருஷ்டி மிகாத்பூதம் அத்தியத்தையே மாம் வியகர்ஷன் பாசபாணயா. நான் பிரத்யக்ஷத்துல பார்த்தனே, கையில கயிறை வச்சுட்டு வந்தாள, அவள்லாம் எங்க போனான்னு தெரியலையே என்று சொன்ன. அசதே குவகதாக. இல்ல அவள் மாத்திரம் இல்ல,
விஷ்ணுதூதர்கள் வந்தாளே சங்க சக்கரத்தெல்லாம் ஏந்திண்டு வந்தாளே அவளும் காணுமே இப்படி எல்லாம் பார்த்துட்டு இவ மூலமாக நான் தெரிஞ்சின்ற விஷயம் என்னன்னா பெருமாளுடைய திருநாமத்தினுடைய மகிமை இப்ப ஏற்பட்டதுன்னு சொல்லி சொன்ன இப்படி தெரிஞ்சின்று இதி ஜாத சுனிர்வேத க்ஷண சங்கேன சாதுஷு கங்காத்வார முபேயாய முக்த சர்வானுபந்தனஹ சத்சங்கம் ஏற்படுறது அவனுக்கு கங்கா தீரத்துக்கு வரான் கங்கா தீரத்துல வந்து பல நாள் பகவன் நாமோச்சாரணம் பண்ணி எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லி உபாசனம் பண்றான் பெருமாளிடத்திலேயே பக்திய வைக்கிறான் சதஸ்மின் தேவசதன ஆசீனா யோகமாஸ்ரிதா பிரத்யாஹிருதேந்திரிய கிராமஹா யுயோஜ மமஹாத்மனி புலனடக்கம் எல்லா இந்திரியங்களையும் அடக்கி தன்னுடைய ஆத்மாவை மனசுல அதாவது தன்னுடைய மனச பெருமாளிடத்துல இருக்கும்படியாக பண்ணி எத்தனையோ காலம் தபஸ் பண்ணி யோகத்தினால அவன் மோட்சத்தை அடைஞ்சான்னு சொல்லியிருக்க இப்படி பகவன் நாமோச்சாரணம்ன்றது எல்லா பாபத்தையும் போக்கடிக்கும் பாபத்தை போக்கடிக்கிறதோட மாத்திரமில்ல இது பரமநிஸ்ரேய சாதனம்னு சொல்லக்கூடியதாக மோட்ச பர்யந்தமான சுகத்தை நாம பெறுவதற்கும் காரணமாக வழிவகுக்கும் என்பத இந்த அஜாமிலோபாக்கியானத்தினால இந்த இடத்துல மகரிஷி சொல்ற ஆகையால நமக்கு எப்பப்பெல்லாம் சமயம் ஏற்படுறதோ அப்பெல்லாம் எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்ல வேண்டியது அந்த பகவன் நாமோச்சாரணம் பண்ணி நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் போக்கடிச்சுண்டும் நமக்கு இந்த பகவன் நாமாவே சகல க்ஷேமத்தையும் உண்டு பண்ணுன்றதையும் தெரிஞ்சுண்டு அதன் மூலமாக பகவானுடைய அனுகிரகத்துக்கு நாம் எல்லோரும் பாத்திரமாகணும்னு